ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஜெயம் ரவி படத்தில் நடித்து அதன் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான சில நடிகைகள் யார் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெயம் ரவி முதலாவதாக யார் அறிமுகப்படுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சதா. இவங்க ஜெயம் படத்தில் 2003 ஆம் ஆண்டு நடித்து அறிமுகமானாங்க. இரண்டாவதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அசின். இவங்க 2004 ஆம் ஆண்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக அறிமுகமாயிருக்கிறாங்க. ஜெயம் ரவி மூன்றாவதாக யார் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்னா ஜெத்மலானி. இவங்க 2005 ஆம் ஆண்டு இதய திருடன் என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்கிறாங்க. நான்காவதாக அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ராணாவ். இவங்க 2008 ஆம் ஆண்டு தாம் தூம் என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக அறிமுகமாயிருக்கிறாங்க. ஐந்தாவதாக ஹன்சிகா மோத்வானி 2011 ஆம் ஆண்டு எங்கேயும் காதல் என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதே வருடம் மாப்பிள்ளை என்ற படத்திலையும் நடிச்சிருப்பாங்க ஹன்சிகா மோத்வானி. ஜெயம் ரவி படத்தில் நடித்து ஆறாவதாக அறிமுகப்படுத்த நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாயிஷா. இவங்க 2017 ஆம் ஆண்டு வனமகன் என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஜெயம் ரவி படத்தில் மட்டும் 6 ஹீரோயின்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.